Hi, hello, welcome to Thugi Media. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ரூஷே. க்ரூஷே எப்படி பண்ணலான்டா அதோட பேசிக் ஸ்டிச்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். சீசா, நீடில், நான் இப்போ வந்து 4 mm வச்சுருக்கேன். நீடில் சைஸ் வந்து 8. ஸோ 4 mm சைஸ் 8 நீடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நீடில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் தான் கற்றுக்க போகிறோம். அப்புறம் யான், உள்ளன் த்ரெட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? க்ரூஷே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நாட்டே என்ன பார்த்திங்கன்னா ஸ்லிப் நாட். அந்த ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து போட ஆரம்பிப்போம். ஸோ க்ரூஷேவோட பேசிக் ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா ஸ்லிப் நாட். அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது த்ரெட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். த்ரெட்டை இப்படி க்ராஸாக போட்டுக்கணும். அப்புறம் அதை அப்படியே இப்படி மடிக்கணும். இவ்வளோதாங்க. இன்னொரு தடவை பாருங்கள், மறுபடியும் செய்கிறேன். த்ரெட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த எண்டை வந்து க்ராஸாக போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சிருங்க. இப்போது நீடில் எடுத்து இந்த த்ரெட்டில் தான் விடணும். அதாவது இந்த லாங் த்ரெட் உள்ளனோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டில் தான் நம்ம நீடலை உள்ளே விட்டு இந்த ரெண்டு அந்த எட்ஜையும் இந்த த்ரெட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நூல் அப்படியே நீடலில் இழுக்கணும். இவ்வளோதாங்க ஸ்லிப் நாட். ஸோ இது ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டு நீடில் உள்ளே போகணும், நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அந்தளவுக்கு நாட் போடணும். நான் இப்போ இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடில் எப்படி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபிங்கர்ஸ், நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் த்ரெட்டை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ரோல், ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. த்ரெட்டோட எண்ட் இப்போது கீழே இருக்குது. நான் வந்து க்ராஸாக போடுறேன், தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து சுற்றும்போது பாருங்கள், சுற்ற ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த த்ரெட்டை க்ராஸ் பண்ணுறேன், க்ராஸாக சுற்றுறேன், தெரியுதா? பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். எஸ், இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீடில் எடுத்து ஃபஸ்ட்லேயே இருக்க த்ரெட்டில் உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு ட்விஸ்ட். எவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட ரைட் சைடில் இருக்க தம் ஃபிங்கர்லேயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுக்கணுங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது இன்னொரு மெத்தட் ஸ்லிப் நாட்டுக்கு. இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். இதில் எப்படின்னா, இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான், த்ரெட்டை இப்போ ஒரே ஒரு தடவை போட்டுட்டு நீடில் உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரைட் ஹேண்டில் நல்லா ஹோல்ட் பண்ணணும் இண்டெக்ஸ் ஃபிங்கரால். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்டில் இப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை அப்படியே எடுத்து அந்த ட்விஸ்ட் பண்ணதில் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இது வந்து இன்னொரு மெத்தட். மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். த்ரெட்டில் அப்படியே இப்போ நீடில் விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டு மேலே நீடில் வச்சு அந்த ஹூக்கில் த்ரெட்டை இப்போது எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், ஹூக்கில் த்ரெட்டை எடுத்து அந்த ஹோல் வழியாக வெளியில் எடுக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள், இவ்வளோதாங்க ஸ்லிப் நாட். ஸோ நம்ம எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்லிப் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை, ஸ்லிப் நாட் இருந்து ஒரு முடிச்சு நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு தான் நம்ம எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டேன்.
இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்லிப் நாட் போட்டோன்னா செயின் ஸ்டிச் போட்டு தான் க்ரூஷே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீடில் இப்போ நான் விட்டுருக்கேன், லெஃப்ட் சைடில் என்னோடய நான் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீட் நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் நல்லா இப்படி டைட்டு பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை. ஸோ இப்போ நீடில் ரைட் ஹேண்டில் இருக்கு த்ரெட்டு மேலே இப்போ நீடில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹூக்கில் இந்த த்ரெட் இப்படி வரணும். இப்போ அப்படியே த்ரெட்டை இந்த ஹோல் வழியாக எடுக்கணும். அவ்வளோதாங்க, ஒரு செயின் போட்டாச்சு. இதுதான் செயின் ஸ்டிச். எம்ப்ராய்டரி பண்ணுற இப்போ நீங்கள் உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா எம்ப்ராய்டரியிலும் நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எப்படி வருமோ செயின் ஸ்டிச்சு அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்க்க இது நம்ம க்ரூஷியில் போடுற செயின் ஸ்டிச். நல்லா பாருங்கள், இதே மாதிரி அப்படியே நம்ம போட்டுகிட்டே வரணும். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில ஒர்க்குக்கெலாம் கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ செயின் ஸ்டிச் போட்டாலும் கவுண்ட் வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நீட்டாக வச்சு பார்க்கும் போது நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுறவங்களாக இருந்தால் எம்ப்ராய்டரிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட செயின் ஸ்டிச்சு அதே மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரூஷியலையும். ஸோ நம்ம போட்டாச்சு பாருங்கள், இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ நம்ம அடுத்தது நம்ம போட போகிறது சிங்கிள் க்ரூஷே. சிங்கிள் க்ரூஷே இப்போ எப்படி போடுறதுன்னா நீடில் நல்லா நோட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிங், அந்த ஸ்டிச்சை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினை நீடில் அப்படியே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை அந்த ஹூக் வழியாக போட்டு நல்லா பாருங்கள், இப்படி பொறுமையாக வெளியில் எடுக்கணும். எடுத்து இப்போது என்கிட்ட ரெண்டு லூப்ஸ் இருக்குது. நம்மளோட நீடலில் பார்த்திங்கன்னா ரெண்டு லூப் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு லூப்லேயுமே நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. இவ்வளோதாங்க சிங்கிள் க்ரூஷே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்லிப் நாட் போட்டோம், செயின் ஸ்டிச் போட்டோம். அடுத்தது இப்போது சிங்கிள் க்ரூஷே போட்டுட்ருக்கோம். அடுத்த செயினில் இப்போ நூடில் நீதில் விட்டு நான் மறுபடியும் த்ரெட்டை எடுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ரெண்டு லூப் இருக்குது. இப்போ த்ரெட் அப்படியே ஹூக் வழியாக மறுபடியும் வெளில எடுக்கிறேன். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரூஷே. ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷேயில் சிங்கிள் க்ரூஷே தான். சிங்கிள் க்ரூஷேவோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, மைன்யூட்டான ஒர்க், அதாவது ஒரு ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்கன்னா சிங்கிள் க்ரூஷே மட்டும் போடும்போது உங்களுக்கு ஹோல்ஸே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஒர்க்கும் கூட. அவ்வளோதாங்க, இதே மாதிரி ஒரு ஒரு செயின்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம போட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன் நான் இப்போது. லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டு ஹோல்ட் பண்ணுறது உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து, இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை ஒரு ரோல் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் ரோல் பண்ண மாட்டேன், இப்போ பாருங்கள் நான் ரோல் பண்ணலை.
அப்படியே ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் ரெண்டு மூணு தடவை கூட த்ரெட்டை ரோல் பண்ணுவேன். ஸோ உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணணும். இப்போ த்ரோ ஃபுல்லாக முடித்தாச்சு பார்த்தீங்களா. இதான் உங்களோட செயின் ஸ்டிச். பேக் சைட் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே நம்ம இப்போ முடித்தாச்சு. பாருங்கள் ஈவனாக இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ முடித்தாச்சு. பார்த்தா தெரியும் மேலே இருக்க ஸ்டிச் பார்த்திங்கன்னா அது அப்படியே செயின் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் நம்மளோட சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ செகண்ட் ரோ எப்படி போடணுன்னா உங்களோட ஒர்க்கை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணுன்னா டேர்ன் பண்ணணும். நம்ம முடித்த ஒர்க்கை எஜ்ஜில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒர்க் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது டேர்ன் பண்ணும். ஸோ இதை நான் இப்போது டேர்ன் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணியாச்சு. த்ரெட்டை வெளியில் இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ரூஷே போட முடியும். ஸோ இப்போது நான் செகண்ட் ரோவோட சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பாருங்கள் தெரியுதா, ஆக்சுவலாக வி ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். இப்போது நீடில் எப்படி விடணும்னா அந்த ஃபஸ்ட் ரெண்டு இது வி மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு லூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள நீடலை விட்டு த்ரெட்டை எடுக்கணும். எடுத்து சிங்கிள் க்ரோஷே போடணும். அவ்வளோதான். திரும்பவும் செகண்ட் ரோப்பில் செகண்ட் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். அந்த வி மாதிரி இருக்கிறதுல உள்ள நீடலை விட்டு த்ரெட் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை இது புரியல, பார்க்குறது தெரியலன்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணி வேணால் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ வி மாதிரி ஷேப் இருக்கும். நம்ம நீடலை விடும்போது ரெண்டு நூல் இருக்கும். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா வி ஷேப் மாதிரியும் இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் தெரியுது. உள்ளே விட்டு வெளில எடுக்கணும் சிங்கிள் க்ரோஷே. இவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி க்ரூஷே, ரொம்ப ஈஸி. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஹாபியாக இருக்கும். வீட்டில் நல்லா நம்ம வீட்டை நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நிறைய பொருட்கள் இதில் செய்யலாம். நீங்கள் எப்படி சொல்கிறது, டேபிள் மேட்டு, டைனிங் டேபிள் மேட்டு, ஃப்ரிட்ஜ் மேட்டு. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நான் இன்னும் வர நிறைய இதுக்கப்புறம் வர ஒரு லெசன்லையும் நான் ஒரு ஸ்டிச் சொல்லி தருவேன். அதை வச்சு என்ன பண்ணலான்றதையும் நான் பண்ண ஒர்க்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், எல்லா வீடியோவும் நீங்கள் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பேசிக் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரியான நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட நான் அந்த மாதிரி டியூட்டோரியல் உங்களுக்கு க்ரூஷேலேயே பண்ணி போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி க்ரூஷே மட்டும்தான். நான் ரொம்ப க்ரூஷே தான் அதிகமாக போடுவேன். அவ்வளோதாங்க. ஸோ செகண்ட் ரோ முடித்தாச்சு. இப்போ ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேர்ட் ரோ திரும்பவும் டேர்ன் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.